வணக்கம். பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்பதை பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பார்க்கலாம். பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்பது 1975 தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யும் நிகர்நிலையிலுள்ள சங்கமாகும். இது பிரிவு 2H சொல்லப்பட்டுள்ளது. கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய சங்கங்கள் எவை என்பதை பார்க்கலாம். உதாரணமாக 20 உறுப்பினர்கள் அல்லது அதற்கு மேல் இருந்தால், அல்லது எந்த நிதியாண்டிலும் மொத்த ஆண்டு வருமானம் அல்லது செலவு ரூபாய் 10,000 மேல் இருந்தால் அந்த சங்கம் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பிரிவு 4 தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. பதிவு பெற முடியாத சங்கங்கள் எவை என்பதை பார்க்கலாம். மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7 குறைவாக உள்ள சங்கங்கள், அதிர்ஷ்டத்தினால் வெற்றி பெறுபவருக்கு பரிசுகளை வழங்கும் சங்கங்கள், தொழிலாளர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதை குறிக்கோளாக கொண்டிருக்கும் சங்கங்கள். இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியாது. இது பிரிவு 3(2) விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. விருப்பத்தின்படி பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் சமயம், உடற்பயிற்சி அல்லது விளையாட்டு போட்டிகளை நோக்கங்களை கொண்ட சங்கங்களை விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது பதிவு என்பது கட்டாயம் தேவையில்லை. இது பிரிவு 5 சொல்லப்பட்டுள்ளது. சங்கத்தை எங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். சங்கம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாவட்டத்தின் பதிவாளரிடம்தான் சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும். சங்கத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் மற்றும் பதிவு செய்யும் போது என்னென்ன ஆவணங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை பிரிவு 3(3) கூறப்பட்டுள்ள நோக்கங்களையும் பயனுள்ள குறிக்கோள்களையும் கொண்ட சங்கங்களை ஆரம்பித்து பதிவு செய்யலாம். கல்வி, இலக்கியம், அறிவியல், சமயம், அறநிலையம், சமூக சீர்திருத்தம், கலை, கைத்தொழில்கள், குடிசைத்தொழில்கள், உடற்பயிற்சிகள், விளையாட்டு போட்டிகள், பொழுதுபோக்கு, மக்கள் நல்வாழ்வு, சமூக பணி, பண்பாட்டு நிகழ்ச்சிகள், பயனுள்ள அறிவை விரிவாக பரப்புதல் அல்லது மாநிலத்திற்கு சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் கொண்டுள்ள சட்டமன்றம் குறித்து கொடுக்கும் அத்தகைய மற்றைய பயனுள்ள குறிக்கோள்களை மேம்படுத்தும் குறிக்கோள்களை கொண்டிருக்கிற சங்கங்களை இந்த சட்டத்தின்படி பதிவு செய்யலாம். சங்கத்திற்கு சங்கம் ஆரம்பிக்க தேவையான உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு குறைந்தபட்சம் 7 உறுப்பினர்கள் தேவை. ஏனென்றால் சட்டப்பிரிவு 3(2) 7 உறுப்பினர்கள் கொண்டிராத சங்கங்கள் பதிவு செய்ய இயலாது என்றும், பிரிவு 7 பதிவு செய்ய தாக்கல் செய்யப்படும் விவரக்குறிப்பிலும் மெமரண்டம் சங்க தனி நிலை சட்ட விதிகளிலும் பைலாஸ் குறைந்தபட்சம் 7 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சங்கத்தின் அலுவல்களை நடத்த குறைந்தபட்சம் 3 உறுப்பினர்களை கொண்ட குழுவை, அதாவது கமிட்டி, சங்க மொத்த உறுப்பினர்கள் சாதாரண பெரும்பான்மையில் சிம்பிள் மெஜாரிட்டி தேர்ந்தெடுக்க வேண்டும். இக்குழுவை நிர்வாகக்குழு அல்லது செயற்குழு, ஆங்கிலத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்றும் அழைக்கலாம். அதாவது நிர்வாகக்குழுவில் தலைவர், துணைத்தலைவர் அல்லது துணைத்தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர் அல்லது துணை செயலாளர்கள், பொருளாளர், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஆகிய பதவிகளை கொண்டவர்கள் இருக்கலாம். மேலும் சங்கத்தை பதிவு செய்ய என்னென்ன ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் எழுப்பலாம். இதற்கு தெளிவு பெற நிர்வாகக்குழு உறுப்பினர் ஒருவரால் அல்லது அக்குழுவினால்
அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவரால் மாவட்ட பதிவாளர் முன்பு ஆவணங்கள் தாக்கல் செய்து சங்கம் அமைக்கப்பட தேதியிலிருந்து அல்லது பிரிவு 4 உட்பிரிவு 2 கூறப்பட்டுள்ள சட்டப்பிரிவின்படி நிபந்தனைகளை நிறைவேற்றிய தேதியிலிருந்து 3 காலத்திற்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பிறகு அச்சட்டப்பிரிவு 3 உட்பிரிவு 1 விதிகளின் பின்சேர்க்கையில் ஷெட்யூல்டு கொடுக்கப்பட்டுள்ள பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் எண் 1 சங்க விவரக்குறிப்பு மெமரண்டையும் சங்க தனிநிலை சட்ட விதிகள் பைலாஸ் ஆஃப் சொசைட்டி என்பதையும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவு எண் 5 மற்றும் படிவு எண் 6 இதை சமர்ப்பிக்க வேண்டும். இதில் படிவு எண் 1 என்பது மாவட்ட பதிவாளர்களுக்கு சங்கத்தை பதிவு செய்ய கோரும் அப்ளிகேஷன் ஆகும். படிவம் எண் 5 என்பது பதிவு செய்யப்பட்ட அலுவலக இருக்குமிடம் பற்றிய விவரத்தையும் மாற்றம் ஏற்பட்டால் அதை பற்றிய விவரத்தை தெரிவிக்கும் படிவமாகும். படிவம் 6 சாராம்சம் என்னவென்றால் சங்கம் சங்க உறுப்பினர்களை பற்றிய விவரங்கள் அடங்கிய பதிவேடு ஆகும். சங்க விவரக்குறிப்பு என்பது என்ன என்பதை பார்க்கலாம். சங்கத்தின் பெயர், சங்கத்தின் குறிக்கோள் மற்றும் குழு உறுப்பினர்களின் பெயர்கள், அவர்களது முகவரிகள், தொழில்கள் பற்றிய விவரங்கள் கொண்ட முழு விவரக்குறிப்பாகும். இத்துடன் சங்கத்தின் தனி விதிகளையும் பைலாஸ் இணைக்க கொண்டதாகும். சங்க தனிநிலை சட்ட விதிகள் 6 குறிப்பிட்டுள்ள விவரங்களை கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் சங்க பதிவு அருமையாக பதிவு நிறைவேற்றப்படும். இக்காணொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி. அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.